ஐந்து வருடங்களுக்கு முன்பு அப்பா மற்றும் குழந்தையின் வயதுகளின் கூடுதல் 40. தற்போது வயதுகளின் விகிதம் 4:1. எனில் அப்பாவின் தற்போதைய வயது என்ன? ஸோ க்வெஸ்சன், 5 வருடங்களுக்கு முன்பு அப்பா மற்றும் குழந்தையின் வயதுகளின் கூடுதல் 40. ஸோ ஃபாதர் அண்ட் சைல்டு, சில்ட்ரன் போட்டாச்சு. 5 இயர்ஸ் இருக்கும், 5 வருடங்களுக்கு முன்பு கூடுதல் இருக்கு 40 இருக்குது. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரை கூடுதல், எஃப் ப்ளஸ் சி எவ்வளோ வருதுன்னா 40. தற்போது வயதுகள் விகிதம் நவ் அந்த ரேஷியோ இருக்கும்னா 4:1 அப்படின்ட்டு இருக்குது. அப்படின்னா அப்பாவின் தற்போதைய வயது என்ன? இந்த கொஷின், இந்த 4:1 எழுதலாம், 4x = x எழுதலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி கூடுதல் 40னா 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அப்பாவுக்கு 5 வயசு அதிகமாக இருக்கும், ப்ளஸ் குழந்தைக்கு 5 வயசு அதிகமாக இருக்கும். இப்போ கூட்டோம்னா 50 வரும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா மட்டும் குழந்தைங்க வயதுகளோட கூடுதல் எவ்வளோனா 50. இப்போ 4x + x = 5x = 50. அடித்தோம்னா ஒவ்வொரு 5, 15, 50. x = 10. க்வெஸ்சன் கேட்டுருக்காங்க அப்பாவின் தற்போதைய வயது. அப்போ தற்போது வயது என்னது? 4x. 4x பதிலாக 10 பட்டோம்னா 40. இதுதான் ஆன்சர். ஸோ 5 வருடங்களுக்கு முன்பு அப்பா மற்றும் குழந்தையின் வயதுகளின் கூடுதல் 40. தற்போது வயதுகளின் விகிதம் 4:1. இதில் அப்பாவின் தற்போதைய வயது 40. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தற்போது தந்தையின் வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு மகளின் வயது அப்பாவின் வயதில் 5/9 பங்கு. எனில் தந்தையின் தற்போதைய வயது என்ன? திரும்ப சொல்கிறேன், தற்போது தந்தையின் வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு மகளின் வயது அப்பாவின் வயதில் 9/5 பங்கு. எனில் தந்தையின் தற்போதைய வயது என்ன? இந்த க்வெஸ்சன், ஃபாதர் டாட்டர், தற்போது அவர் சொல்லிக்குவோம், 3:1. அப்பாவுக்கு 3 மடங்கு, பொண்ணுக்கு 1 மடங்கு. 5 வருஷத்துக்கு பிறகு, ஸோ ஆஃப்டர் 15 இயர்ஸ் பிறகு வரும். அப்போ இங்கே 1, அப்பாவுக்கு 1 மடங்கு இருக்குது. பெண்ணுக்கு எவ்வளோ, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ இருக்குன்னா 9/5 பங்கு இருக்கும். அது அந்த ஹோல் நம்பரை பார்த்து மாத்திரம்னா மல்டிப்ளை பை 9 பிறக்கிறோம். பிறக்கிறோம்னா இங்கே 9 வரும், இங்கே 9 கட்டாயம் வச்சு 5 இருக்கும். ஸோ அப்பாவுக்கு 9 மடங்கு, பொண்ணுக்கு வந்து 5 மடங்கு இருக்கும் வயசு. இப்போ இந்த அது இறந்த காலம், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர், இதில் வந்து இந்த ரேஷியோ கொடுத்தாங்கன்னா ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன், அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 3x 15 வருஷத்துக்கு அப்புறம், ஸோ +15 ÷ x 15 வருஷத்துக்கு அப்புறம் +15 = எப்படி மாறுதுன்னா 9/5 மாறுது. ஸோ இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். பண்ணோம்னா இதை 5 பெருக்கணும், இதை 9 பெருக்கணும். பெருக்கும்போது 5 பெருக்கணும்னா 15x + 5 = 75. இதை பெருக்கணும்னா ஈக்குவல் டு 9x + 15 = 135. 15x இந்த 9 சீக்கிரம் இந்த பக்கம் மைனஸில் வரும், 75 சீக்கிரம் அது போகும்போது -75 ஆயிரும். சிம்பிள் பண்ணோம்னா 15x - 9x இப்போ வரும் 6x. 135 ல் 75 போச்சுன்னா 60. கட் பண்ணோம்னா x = 10 கிடைக்கும். க்வெஸ்சனை கேட்டாங்க தந்தையின் தற்போதைய வயது, தற்போதுன்னு நவ் என்ன இருக்குது? 3x இருக்குது. இப்போ 3x 3 × 10 போட்டோம்னா 30. இது ஆன்சர். இப்போ தற்போது தந்தையின் வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மகளின் வயது அப்பாவின் வயதில் 9/5 பங்கு. எனில் தந்தையின் தற்போதைய வயது 30 ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 10 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகளின் வயதை போல் 3 மடங்கு, 10 வருடங்களுக்கு பின்பு 2 மடங்கு. எனில் வயது விகிதம் என்ன? திரும்ப சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா தந்தைக்கும் மகளுக்கும் வயது 3 மடங்கு வித்தியாசம் இருக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் வித்தியாசம் 2 மடங்காக இருக்குது. அப்படின்னா
தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வயது விகிதம். ஸோ ஃபாதர் சன் எஃப்எஸ் 10 வருடங்களுக்கு முன்பு 3 மடங்கு 1 மடங்காக இருக்கு இல்லையா. ஃபாதருக்கு 3 சன்னுக்கு 1 அப்போ என்ன வரும் 3x ஈஸ்ட் எக்ஸ்னு வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ கரண்ட் என்ன இருக்கும் ப்ளஸ் 10 வரும். 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி போட்டோம்னா 2x 1 என்று கொடுத்துருக்காங்க. 10 வருஷங்களுக்கு பிறகு எவ்வளோ இருக்குன்னா 2 மடங்காக இருக்குது. இப்போ அப்பாவுக்கு 2 மடங்குனா பையனுக்கு 1 மடங்கு அந்த மாதிரி இருக்குது. என்ன இருக்குது 3x. இப்போ இங்கேருந்து அப்பாவுக்கு என்ன வரும் ஒரு 10 வயசு ஆட் ஆகும். ஏன்னா 10 வருஷங்களுக்கு முன்பு சொல்லியிருக்காங்க. 10 வருஷங்களுக்கு முன்பு அப்போ ஒரு கரண்ட் வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் திரும்ப 10 வருஷத்துக்கு பின்னாடி. ஸோ அப்போ ஒரு 10 வருஷம் மொத்தம் 20 வருஷமாக இருமா. அதான் அந்த ப்ளஸ் 20. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அதாவது கொஸ்டின் மட்டும் நடத்துகிறாங்க 10 வருஷங்களுக்கு முன்பு அங்கேருந்து 10 வருஷங்களுக்கு பின்பு இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 20 வருஷம் இருக்குது. அந்த 20 தான் இங்கேது. இப்போ ஃபாதர் பார்க்கும்போது 3x + 20 டிவைடட் பை x + 20 = 2/1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போனோம்னா 3x + 20 = 2x + 40. 2x அந்த பக்கம் போகும்போது மைனஸில் வரும். இப்போ 3x - 2x = 40. இந்த 20 அந்த பக்கம் போது மைனஸில் வரும். 40 - 20 சிம்பிளை பண்ணோம்னா x = 20. 3x = x. ஃபாதருக்கு 3x சன்னுக்கு எக்ஸ் 1 மடங்கு. இப்போது எக்ஸுக்கு பதிலாக இந்த 20 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ நான் வரும் ஃபாதருக்கு 60 சன்னுக்கு 20. இது எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் 3:1 ரேஷியோ. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அது கரண்ட்டில் பார்க்கும்போது இங்கே 10 வயசு அப்பாவுக்கு அதிகமாக இருக்கும் பையனுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ 60 20ங்கிறது வந்து 70 30 இருக்கும். அப்பாவுக்கு 70 வயசு பையனுக்கு 30 வயசு. கொஸ்டின் கேட்டிருக்காங்க தற்போது வயது கேட்டிருக்காங்க அப் பயதுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ சிமிலேட் 70 30 சிமிலேட் பண்ணோம்னா 7:3 அதுதான் ஆன்சர்.